Hi friends, welcome to Raghavendra Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தக்காளி சப்பாத்தி செய்ய போறோம்ங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் கிடைக்கும்ங்க. இப்போ வாங்க தக்காளி சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்ங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல ரெண்டு சக்கப்பு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கறேன். ரெண்டு துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கங்க. மூணுல இருந்து நாலு பல்ல அளவு பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க. அதோட கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இத நைஸா அரைச்சிட்டு வந்தறலாங்க. இப்போ தண்ணி ஊத்தவேண்டாம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு. ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரே ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கேங்க. அதல நாம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட நாம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் மசாலா பேஸ்ட் அதையும் ஊத்திக்கலாங்க. அதை ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமும் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சுக்கோங்க போதும். நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இத இதில் நான் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி பசைஞ்சு மூடி வச்சிட போகிறேங்க. பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாங்க. பசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சிறு சிறு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாங்க. சப்பாத்தி எனக்கு அன்ஷியப்பா தாங்க வரும். அதனால் நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சூடாக இருக்க தோசைக்கல்லில் போடலாங்க. பாருங்கள் சப்பாத்தி போட்டாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. சப்பாத்தி திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சப்பாத்தி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரியான சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.